நடக்குது அப்படின்னு பணம் எடுக்கலாமா? எடுக்கலாம். இல்லை உங்க அனுமதியோட தான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கரெக்ட் இருக்கு. இது ஒர்க் ஆகுது, அதுக்கு வேலை செய்வாங்க. சொல்லுங்க அண்ணா, உங்க பேர் என்ன சார்? என் பேர் ராஜப்பா. நீங்க கடலுக்கு போறீங்க? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனேன். போட்டு இப்போ ஸ்டீல் போட்டு கவர்மெண்ட்ல உங்களுக்கு இந்த இலங்கை நேவி அனுபவம் ஏதாவது இருக்காது? என்கவுண்டர் பண்ண அனுபவம் எதிர்கொண்ட அனுபவம் எனக்கு இல்லை. அது அது அப்போ அந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் நான் அப்போ அந்த இதில் வந்து நான் வரல, போட்டுக்கு போகல. இப்போ போட்டு போகிறேன். இப்போ போட்டு இப்போ அந்த பக்கம் போகிறதில்லைன்னு அவரு நீங்கள் தொழிலுக்கு போகிறேன். சரி, போட்டு வச்சுருக்கீங்க. உங்கள் ஆளுங்க யாராவது சந்திச்சிருக்காங்களா? தேவியை சந்திச்சிருக்காங்க. அடி வாங்கி தினசரி ஏதாவது ஒரு செய்தி இருக்கும் வச்சு தினசரி இருக்காது. ஒரு மாதத்தில் எப்படியும் ஒரு 10 நாளைக்கு இருக்கும். என்ன மாதிரி சொல்றதுன்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் செய்தி. அந்த மாதிரி இல்லாமல் அடி துன்படுத்துறது, அவமானப்படுத்துறது, நிர்வாணப்படுத்திட்டு தள்ள பாய சொல்லுவாங்க. நீயே தெரிஞ்சால வந்து நீங்க நீயே தெரியாதாலும் உள்ள போயிடும். அது மாதிரி நிறைய. இது நீங்க சொல்றது உங்களோட சொந்த படையில நடக்கிறதா இல்ல மொத்தமா எல்லாத்துலயும் நடக்கிறது? இல்லை, அவங்க வந்து அந்த எல்லையை தாண்டி போனா அடிப்பாங்கன்னா இங்க இந்த எல்லைக்கு வந்து அடிக்கிறாங்களா? இங்க நம்ம எல்லைக்குள்ள இந்திய எல்லைக்கு இந்திய எல்லைக்குள்ள வந்து 40 கப்பல் போக்குவரத்து சேது சம்பந்தம் அதுதான் எங்க நாங்க எல்லையா நினைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த பக்கம் வந்து அடிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்திய எல்லைக்குள்ள வந்து அது அடிக்கடி அடிப்பாங்க. அதான் அப்படி அடிக்கடி நடக்கும். இவங்களும் அங்க போறது உண்டு. ஆமா, அது உண்டு. ஏன்னா நம்ம கடல்ல வந்து ஒண்ணுமே கிடையாது, இல்லைன்னு ஒண்ணு கிடையாது. அதுதான் இனப்பெருக்கம் எல்லாம் காலியாயிடுச்சு. அங்க போனா மட்டும்தான் வாழ முடியும், இல்லைன்னு வாழ முடியாது. இந்த காலியானதுக்கு நாட்டுகள் சொல்ல காலியானது அதுதான் காலியானதுக்கான காரணம் என்ன? முன்னாடி இருந்ததுக்கு பல வருஷம் இப்ப காலியானது காரணம் டாலர் போட்டு அது மட்டும் சொல்ல முடியாது. நம்ம ஏரியாவில் பவர் பிளான்ட் வர வர கரியை வந்து எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் சொல்லுங்க. வேற இந்த ஹார்பர் வர்றது அதெல்லாம் ஹார்பர் வர்றதுனால எங்களுக்கு வந்து வளர்ச்சி தான். அதில் வந்து கழிவு வந்து நிறையா அந்த கடலில் கலக்கிறதுனால எங்களுக்கு வந்து அழிவு ஜாஸ்தியாகும். சரி, அழிவுக்கு நீங்கள் ஏதாவது போராடி ஏதாவது போராட்டம் நாங்கள் ஏகப்பட்ட போராட்டம் பண்ணோம். அடி வாங்கணும், இங்கேயும் அடி வாங்கணும். நம்ம பவர் பிளான்ட் வாங்கணும். ஆனால் எல்லா இது வந்து நம்ம பூம்புகாரில் நடக்குது. அதனால நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து போகிறோம். இந்த பக்கம் என்ன இருக்கு அந்த மாதிரி? புதுப்பேட்டையில் இருக்கு, பரங்காம்படிக்கு பக்கத்தில். வானகரில் வந்து வானகரில் இப்போ அது எங்களுக்கு அப்போ விவரமே புரியல. இப்போ வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கேட்கும்போது அதுலேயும் வந்து முடியாமல் போகுது. எங்களால் அது போராட முடியல. ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு நாங்கள் இருப்போம், 10 நாளைக்கு இருந்தாக்க அப்புறம் எங்கள் சாப்பாட்டுக்கலாம். இல்லை, அந்த பவர் பிளான் வரும்போது உங்களுக்கு வேலை கிடைக்கும் அது இதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது நிறைய போய் நிறையா போய் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது யாருக்குமே இன்னும் வேலை கொடுத்ததாக கிடைக்கும். ஆமாம், நீங்களும் இந்த வேலையை விட்டு அங்கே போக மாட்டீங்களே? உங்களுக்கு இந்த வேலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் பசங்களை கொஞ்சம் வச்சுருக்கோம்ல, அதுக்கே அனுப்ப மாட்டாங்க. சொல்லி ஏமாத்திடுறாங்க. அதனால் இப்போ பல அந்த கடிதங்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனை. ஆமாம், முக்கிய பிரச்சனைனா அது 90% அழிவு தான். நாங்கள் டிராலர் போட்டு அப்பையிலேருந்து வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 30 வருஷமாக இருக்கு. இப்போ அதுமாரிலாம் ரொம்ப அழிவாக பண்ணதில்லை. இப்போ இருக்கிறது தான். இப்போ இலங்கை நீங்கள் அந்த பக்கம் போகும்போது இல்லை, எதனால அவங்க அவ்வளவு தாக்குறாங்க? பொதுவாக வந்து தாக்குறாங்கன்னு எங்களுக்கு புரியல. இப்போ உள்ள ஆளுங்க இப்போ என்ன சொல்கிறாங்க? எங்கள் ஆளுங்க வந்து இப்போ வந்து முதல்ல அடிப்பாங்க, ஒரு அளவு பண்ணுவாங்க, விட்டுவாங்க, இதை செய்வாங்க. இப்போ வந்து சீனாக்காரவங்க நிறையா வந்து அதில் நேவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஆளுங்களே
அவங்க வந்தாக்க ரொம்ப அந்த நேவி சொல்லுவாங்க. நேவி இல்லைக்கா சீனாக்காரங்களை நியூஸ் வந்து படிச்சிருக்காங்க. சீனாக்காரங்களை இங்கே இருக்கிறவங்க பார்த்துருக்காங்களா? நீங்கள் நாங்கள் அந்த சினிமாவில் பார்க்குற ஆளுங்க அந்த அவங்களை எங்களுக்கு நல்லா தெரியும். இலங்கைக்காரங்க இலங்கைக்காரங்களை பார்த்தாலே ஆமாம். இவங்களை வந்து இங்கிலீஷ்காரங்க வேற மாதிரி தெரியுறாங்க. அந்த ஆமாம் மங்கோலிய ஆமாம். இப்போ சீனாக்காரங்களை இங்கே இருக்கிறவங்க பார்த்துருக்காங்க. பார்த்துருக்காங்க அவங்களே கண்டிப்பாக பார்த்துருக்காங்க. அவங்க ஆர்மியில் தான் இருக்காங்க. அவங்களும் வந்து அவங்க வந்தால் தான் தப்பு ஓவராக போதைய போட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் சீனாக்காரா இருக்கிறா இந்திய நேவி அங்கே இருக்குது. அவங்க ஒன்றும் அதுக்கு ஒன்றும் எந்த நீங்கள் போய் சீனாக்காரா இருக்கான்னு சொன்னால் கூட ஒரு நடவடிக்கை எடுக்கிறது. நாங்கள் இங்கே இந்த ஏரியாவில் நடக்குது. நம்ம நேவியை நாங்கள் பார்க்குறது அதுதான். இப்போ எங்களுக்கு நேவி ஏன் உங்களுக்கு சார்பாக ஒன்றுமே செய்ய மாட்டேங்குது? பலமான ஒரு நேவி இருக்கிறது ஏன் ஒன்று செய்ய மாட்டேங்குது? எங்களுக்கே தெரியலையே. நாங்கள் யாரை போய் கேட்கறதுன்னு எங்களுக்கு புரியல. அதுக்கு இத்தனைக்கு நம்ம நாட்டிலேருந்து பணம் கொடுக்குறாங்க. நிறையா வீடு கட்டி கொடுக்க வாசல் கட்டி கொடுக்க அழிஞ்சு கொடுக்க நிறைய பணம் கொடுக்குறாங்க. அவங்க எங்களுக்கு சொல்கிறாங்க அதுக்கு எதுவுமே நடவடிக்கை அதுக்கான நடவடிக்கை. இந்த போர் புதிய போர் முடிஞ்சு இந்த சீனாக்காரங்க இப்போ வர ஆரம்பிச்சு இப்போ தாக்குதல்லாம் அதிகமாக அதிகமாக இருக்குது. அதிகமாக தான் அதிகமாக ஒரு நாள் இப்போ வந்து அடிச்சுட்டாங்கன்னா மக்கள் நாள் சும்மா இருப்பாங்கன்னா மக்கள் நாள் இன்னும் கொடுக்கலாம். இப்போ ஒரு போன ஒரு 10 நாளில் அடிபட்டது யாராவது இருப்பாங்க பார்க்கலாமே. அடிபட்டது அட்லீஸ்ட் சந்திச்சவங்க எல்லாமே வந்து தொழிலுக்கு போயிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு 10 நாளாக நாங்கள் வந்து அடி போட்டெலாம் பிடிச்சாங்கல்ல அப்போ அடித்தாங்கல்ல நாங்கள் 10 நாளாக மறைச்சி வச்சுருந்து இன்றைக்கி தான் நாங்கள் எடுத்துருக்கோம். அதுவும் வந்து இதோட யாரும் அங்கே போய் இதுக்கு மேலே மாட்டினாக்கா ஊர் பொறுப்படுத்து அதுன்னு சொல்லிட்டு மறியல் பண்ணி